காய்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ எப்படியும் வீடியோ ஆயுத பூஜை முடிஞ்சு தான் அடுத்த வாரத்தை தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. மோட்டோ விலாக் பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஸோ அதான் வார் விலாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்குமா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும். ஓட்டுவேன் பரவாயில்லாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கார். ஸோ நான் இதை வந்து காரை பற்றி நான் போடுறேன் சைடில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கார், ஆட்டோமேட்டிக் தான், மேனுவல் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம மேனுவல் ஓட்டி ஓட்டி ஆட்டோமேட்டிக் கியர் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, பட் இதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ என்ன மாட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்ட போகிறோம் அண்ட் ரிவர்ஸ் கேமரா மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து நார்மல் ப்ளூடூத்து சிடி எஃப்எம் அந்த மாதிரி சம்திங் பேசிக்காக இருக்குது. பெரிய இதில் ஃபுல்லாக பெரிய டிஸ்பிளே வந்துடும். ஸோ அதை நான் மாடிட்டு காட்டுறேன். தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல தான் போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒன்று இருக்கும், நியூட்ரல் ஒன்று இருக்கும், டி அப்புறம் மேனுவல். நம்ம இது ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டி போட்டாச்சுன்னா அவ்வளோதான், வண்டி அதுவாக சல்லு சல்லுன்னு போயிட்டே இருக்கும். இது நியூட்ரலு, ரிவர்ஸ் போடுறதுக்கு ஒரு அவ்வளோதான். இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து மேனுவலில் தான் போடணும் அப்படின்னா மேனுவல் போட்டுக்கலாம். மேனுவல் போட்டு இங்கே இது ஒன்று இப்படி இப்படி அமுக்குனீங்கன்னா அங்கே அதை கொடுத்து பார்த்தீங்களா, ரெண்டாயிரம் இருக்கா. ஸோ மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு வர முடியும் தெரில. ஸோ அந்த மாதிரி கியர் மாறும். நம்ம வந்து மேனுவல் வேண்டாம். ஸோ நம்ம ஆட்டோவில் போட்டுக்கலாமா? எஸ். இது வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. இருங்க, ஒரு இடத்துக்கு நான் பிடிச்சிக்கிறேன். இதில் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நிற்குமான்னு தெரில. உதக்கடியே நிற்கலன்னுதுன்னா லென்ஸு சோழி முடிஞ்சிடும். இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி அண்ட் 1 ஹவரில் மாட்டிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரில. போனாலும் தெரியும் டிராஃபிக் இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டே தெரியுமா? டியூஸ்டே. ஸோ அதனால் எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். தாம்பரத்துலேருந்து ரைட் எடுக்கணும், சாரி குரோம்பேட்லேருந்து ரைட் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப், அங்கே தான் போய் மாடிஃபிகேஷன் சாரி அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்ட போகிறோம். ஸோ என்ன சிஸ்டம் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாங்கெல்லாம் போட முடியாது, காப்பிரைட் கிளைம் விழுந்துடும். நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்டின பிறகு நம்ம வீடியோ யூடியூப் சேனல் வீடியோ வந்து முதல்ல போட்டு உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மேனுவல் ஓட்டுறதை விட இது கொஞ்சம் நான் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிரேக்கு ஆக்சிலேட்ரு கர கர கரன்னு மீச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன், எல்லோரும் கேப் லைசன்ஸ்லாம் நான் பைக் லைசன்ஸ் போடும்போது எடுத்தேன். 2014 or 2015 போட்டேன். 13 பைக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 13 லைசன்ஸ் போட்டேன் காரும் பைக்கும். ஆனால் கார் ஒழுங்காக எப்போ ஓட்ட தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 2 வருஷமாக தான் ஓட்டிகிட்ருக்கேன் கார். அதுக்கு முன்னெலாம் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. நமக்கு கார் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பைக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு. கார் என்ன சும்மா போயிட்டு பைக்கு தான் அப்படியே கட்டடிச்சு கட்டடிச்சு போகலாம். கார்லேயும் கட்டடிச்சு போகலாம், ஆனால் கார் கொஞ்சம் பெருசு பார்த்தீங்களா. பைக்குனா கரெக்டாக சரசரன்னு போயிடலாம். இந்த மாதிரி தான் நிற்பாங்க. ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு. இங்கே இருந்தால் பேக் கேமராவோட ஒயர் வரும் போல இருக்குது. ஸோ நம்ம பேக் கேமரா இங்கே தான் இருக்குது. ஸோ குட்டி எதையும் ஒரு அழகாக ஹோல் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணத்துலேயே ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணேன். ஸோ ஃப்ரெண்டில் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மேலே பிரிட்ஜில் லெஃப்ட் சைட் கட் பண்ணி ரைட் சைட் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சரிஸ். ஸோ எஸ் இங்கே தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு 1/2 hour மாட்டிடலாம். நான் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேட் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி மாட்டியாச்சு. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரத்துலேயே அக்கக்கா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்கள். ஸோ தான் நம்மளோட நம்ம புதுசாக மாட்டிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இப்போ ரிவர்ஸ் கேமரா கூட வரும் சரிங்களா. ஸோ ரிவர்ஸ் கேமரா கூட வருகிறது. அண்ட் இதான் நம்ம பழைய சிஸ்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம எஃப்எம் முன்னாடி இருந்துச்சுல்ல. ஸோ ஸ்டாக் இன்னும் இருக்குது. ஸோ இதான் ஒரிஜினல். ஸோ இதில் நம்ம வந்து பாட்டு முதல்ல போட்டால் காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூடியூப் வீடியோ போடுவோம். நம்ம வீடியோ போட நம்ம வீடியோ எவன்டா ஸ்ட்ரைக் கொடுக்குறது, நீங்கள் என்னடா ஸ்ட்ரைக் கொடுக்குறது, நான் போடுறேன்டா ஸ்ட்ரைக்கு. என்னடா சவுண்ட் இல்லை. ஓ ஆ கூட்டில் இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய பேர் ட்ராபேக்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தது கேடிஎம் யூசர்ஸ் தான். யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா இது வந்து நம்ம வண்டியும் கிடையாது, ரிலேஷனோட வண்டி தான். ஸோ அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு இந்த என்ன பிராண்டுன்னு சொல்ல மறந்துட்டதில்ல. ஸோ என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா
ஏதோ பால் புட்கா ஏதோ ஒரு சம்திங் BLAUPUNKT சம்திங் இதை நீங்களே ஸ்பெல் பண்ணிங்க எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. இப்போ இது ஜெர்மனி பிராண்டா லண்டன் பிராண்டா தான் சொன்னாங்க. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9-inch டிஸ்பிளே. ஸோ பரவாயில்ல, அமௌண்ட்டுக்கு இது பரவாயில்ல நான் சொல்வேன், ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபோன் மாதிரி தான், ஃபோனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கு பார்த்திங்கன்னா என்ன மேலே மாட்டிருக்காங்க, ஸோ கால் கூட பேசிக்கலாம். அண்ட் எஸ் கிட்டத்தட்ட என்னாச்சு, ஒரு 40 minutes தான் ஆச்சு, ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க, பக்கம்னு பிரித்து மேஞ்சிட்டாங்க. அண்ட் இப்போ டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி தான் ஆகுது. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போயிடலாம். அண்ட் எஸ் ஸோ சேனலுக்கு ஏதாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரன்னிங்கில் போகும்போது பேசுகிறேன். ஸோ கார் எப்போ நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கார் தான் ஆக்சுவலாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம்னு சொல்ல முடியாது, அது சொல்லலாமானே தெரியல. என்னாச்சு அப்படின்னா கார் ஓட்ட தெரியும். ஆக்சுவலாக கார் ஓட்டின புதுசில் எல்லோரும் எங்கே போவாங்க, ஓட்டி பழகி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 kilometers 60 kilometers தூரமாக போயிருப்பாங்க ஓட்டின புதுசில். நான் எத்தனை கிலோமீட்டர் போனேன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகி ஒரு 5 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் 6வது நாளே நம்ம ஊருக்கு போயாச்சு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கார் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஊருக்கு வர மாதிரி பிளானு. அண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரி உடனே தான் கார் நல்லா ஓட்டுக்கல எடுத்துகிட்டு வா காரை ஊருக்கு அப்படின்ட்டான். 650 kilometers கார் ஓட்டி பழகி 5வது நாளே, அதுவும் நைட்டு ட்ராவல். கார் ஓட்ட தெரியும் பட் காரில் லைட்டு இண்டிகேட்டர்ஸு, ஏன்னா ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. பெட்ரோல் பல்கில் போயிட்டு நின்று அப்போ தான் எது எது லைட்டு எது டிம் பண்ணுறது எது இண்டிகேட்டரு எது வைப்பரு எல்லாம் நான் ஃப்ரெண்ட்லேருந்து பட்டன் அமுக்க அமுக்க என் ஃப்ரெண்டு முன்னாடி இது அமுக்கலாம் லைட் தெரியுது, அப்போ அது லைட் சுவிட்சு, அது இது அமுக்கனா வைப்பர் ஆன் ஆகுது, அப்போ அது வைப்பர் சுவிட்சு, இது அமுக்கனா பாஸ் லைட்டு, இது அமுக்கனா இண்டிகேட்டருன்னு சொல்லி பழகி நைட் ட்ராவல் பண்ணோம் 650 kilometers. எப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பவம், ஏன்னா வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது. சரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் மறக்க முடியாதுன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க கார் ஓட்ட பழகியாச்சுன்னா பைக் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்ட்டு. அப்போலாம் நமக்கு தோணலை, நமக்கு பைக் தான் எப்போவுமே. அப்படி முறுக்கி பிடிச்சா 110 போகணும். இது அதை விட ஸ்பீடாகவே போனால் அந்த ஃபன் இதில் காரில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 24,800 ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ ரியர் கேமரா எல்லாம் சேர்த்து ஒரிஜினல் ரேட் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 27 something சொன்னாங்க. பட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. 9-inch or 10-inch சொன்னாங்க. எஸ் ஸோ நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ தான் வீடியோ ஃபோன் கால்லாம் பண்ணி பார்த்தேன். 2GB ரேம் தான், 2GB ரேம், 32 internal. பட் 2GB ஸ்லோவாக இருக்கும்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. 4GB யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, 2GB வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஆக்சுவலாக கேமரா பார்த்து பேச முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா புதுசு இல்லை பார்த்திங்களா, கார் விளாக் நமக்கு புதுசு இல்லை. ஸோ அதனால் ரோடை பார்த்து தான் ஓட்டணும், ரோடை பார்த்து ஆக்சுவலாக ஓட்டணும். என்ன சொல்லிட்டு இருந்தா எஸ் ஸோ 4GB ரேமில் போடுங்க ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நாங்கள். பட் 2GB நல்லா தான் இருக்குது. 4GBனா 35,000 இவ்வளோ சொன்னாங்க. இது வந்து நமக்கு வந்து 24,000 முடிஞ்சிச்சுனால ஓகே பரவாயில்ல. ரோடை உங்களுக்கு காட்டவா, இருங்க நான் டைம் லேப்பில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.